தஞ்சாவூர். இது தஞ்சை என்று அழைக்கப்படுகிறது. பிற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. இது 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நகரமாகும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய சின்னமான பெரிய கோவில் இங்கு உள்ளது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜரை போல் புகழ்பெற்ற மன்னர்கள் ஏராளம் உண்டு. அதில் ஒருவர் சரபோஜி. ராஜா சரபோஜி போன்ஸ்லே 2. இவர் 24 செப்டம்பர் 1777 பிறந்தார். இவர் மராட்டிய தேசத்தில் உள்ள போன்ஸ்லே வம்சத்தை சார்ந்தவர். இவர் தஞ்சை தலைநகரத்தை 34 வருடங்களாக சீரும் சிறப்பாக ஆண்டவர். இவர் ஆட்சி செய்யும் காலத்தில் உலக புகழ்பெறும் அளவில் நூலகத்தை அமைத்துள்ளார். நூலகத்தின் பெயர் சரஸ்வதி மஹால் என அழைக்கப்படுகிறது. சரஸ்வதி மஹால். சரஸ்வதி மஹால் நாயக்கர் மன்னர்களாக கட்டப்பட்ட அரண்மனை பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி மஹால் ஆசியாவில் மிக பழமை நூலகமாகும். இங்கு விலை மதிப்பெற்ற வேலைகள், வரைபடங்கள், நாணயங்கள், கலைப்புடைகள் உள்ளன. இங்கு 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் உள்ளன. இந்நூலகத்தில் வேதம், மருந்து, இசை, நடனம், கட்டிடக்கலை, ஜோடிடம் உள்பட பல நூல்கள் உள்ளன. பின்பு அரண்மனையை சுற்றி தர்பார் மண்டபம், கலைக்கூடம், அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைக்கூடம், தி ஆர்ட் கேலரி. கலைக்கூடத்தில் மிக பழமையான சிற்பங்கள், ஓவியங்கள் உள்ளன. அங்கு சரபோஜி மன்னனின் மிக பிரம்மாண்டமான சிலையும் உண்டு. அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தில் சரபோஜி மன்னனின் பெருமையும் அக்காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி அருங்காட்சியகத்தில் காண்பிக்கப்படுகிறது. மராட்டா ரூலர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வந்து இந்த பேலஸ் வந்து 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் கட்டினது. 17ஆம் நூற்றாண்டு கவங்க கேப்சர் பண்ணி இந்த மராட்டா ரூலர் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா இந்த பேலஸில் வந்து தர்பார் ஹால் இருக்குது, ஆடியன்ஸ் ஹால் இருக்குது. இது மாதிரி பல வகையான இடங்கள் இருக்குது. இது வந்து 1955 இந்த பேலஸ் வந்து ரெனோவேட் பண்ணி இது வந்து ஆர்ட் கேலரியாகவும் மியூசியமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னாக்க ஃபுல்லாக கல் சிலைகளும் பஞ்சலோக சிலைகளும் உள்ளர வச்சுருக்காங்க. ஒரு கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஏன்னாக்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோயில்னுட்டு யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து ஆர்சனல் டவர். உள்ளுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் வந்து 18ஆம் நூற்றாண்டில் உள்ள பெயிண்டிங்ஸ், நான் மராட்டியரோட பெயிண்டிங். இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்கிறது. மராட்டா ரூலர் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வெளி உலகத்துக்கு ஃபெமிலியரைஸ் பண்ணது. பிறகு இவர் மார்ச் 7ஆம் தேதி 1832 அவரது 54ஆம் வயதில் தன் தஞ்சை மண்ணை விட்டு மறைந்தார்.